கூட போய் இந்த எக்ஸசைஸ் கேட்டரி இல்லாமல் இருந்தால் என்னெல்லாம் பிரச்சனை வருதுன்னா, கண்டிப்பாக டாக்ஸ் ரொம்ப ஒபீஸாக இருக்கும். அதாவது ஒரு ஹியூமனாக இருக்கட்டு, சாப்பிட்டுட்டு ஒரே இடத்துல தூங்கிட்டே இருக்காங்க. லேப்லாம் ரொம்ப கொஞ்சம் லேசியான பர்சன், லேப் இந்த கோல்டன் டிரைவர் மாதிரி விட்ட டாக்ஸ் எல்லாம். ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு எல்லாம் மஸ்ட்டாக எக்ஸசைஸ் தேவை. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். அப்போ இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ அப்படின்னா, டாக்ஸோட எக்ஸசைஸ் கேட்டகரி பற்றி உள்ள ப்ரீஃபான எக்ஸ்பிளேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகணும். அதாவது எந்தெந்த பிரீட்ஸுக்கு எல்லாம் கண்டிப்பாக மஸ்ட்டாக எக்ஸசைஸ் தேவை, எந்தெந்த பிரீட்ஸுக்கு எல்லாம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் மாதிரி அப்படின்ற டீட்டெயிலும், ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்தால் என்னென்ன பெரிய டிமெரிட்ஸ் இருக்குது, என்னென்ன டிசீஸ் சீக்கிரம் அட்டாக் ஆகும் டாக்ஸுக்கு, இந்த மாதிரி விஷயங்களை இந்த வீடியோவில் ஃபுல்லும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோஸ் கிப்பா நான் ஃபுல்லும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்துருங்க, நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் பக்கத்து பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு வாருங்க வீடியோ கூட்டி போகலாம். ஓகே, ஃபஸ்ட் திங், இந்த டாக்ஸோட எக்ஸசைஸ் கேட்டகரியில் நம்ம இப்போது ஜாகிங் ஆர் ரன்னிங் போகும்போது கண்டிப்பாக டாக்ஸை வெளியே எடுத்துகிட்டு போகிறது ஒரு மேஜராக ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அண்ட் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், ஒரு ஒரு நாளுக்கு என்னெல்லாம் தேவையான விஷயங்களாக இருக்கோ அது எல்லாமே அதுலேயே கிடச்சிரும். ஓகே, மேஜராக இது பெரிய பிரீட்ஸுக்கு, இந்த ராட் வீலர், ஜெர்மன் ஷெப்பர்ட், டோபர் மேன், லேப், இவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக, அது மாதிரி செயின்பர் நாடு, இந்த கிரேடன்ஸ், இதெல்லாம் கண்டிப்பாக நிறைய பேர் வெளியே கொண்டு போக மாட்டாங்க. கண்டிப்பாக இவங்களுக்கு தான் மேஜராக கண்டிப்பாக செய்ய வேண்டியது இந்த ஜாக்கிங் உள்ளது இருக்கணும். அதாவது நிறைய டாக்ஸோட ஆயுட்காலமே கம்மியாகிறதுக்கு உள்ள ஒரு மேஜர் ரீசன், கரெக்டான ரன்னிங்கோ கரெக்டான எக்ஸசைஸ் இருக்காது, ஒரே இடத்துல சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு சின்ன ஒரு காமௌண்ட் வால் இருக்கும், கொஞ்சம் சுற்றுவாங்க, கொஞ்சம் இருப்பாங்க அண்ட் படுத்துருவாங்க. இந்த மாதிரி ஷெட்டில் இருக்கும்போது அவங்களுக்கே போர் அடித்து ஒரு டைம் பிறகு ரொம்ப ஓடிச்சு வாடி இது பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் ஸ்ட்ரேஞ்சர் வந்தால் குறைப்பாங்க, அவ்வளோதான் ஷெட்டிலாக இருக்கும். ஸோ அந்த ஒரு இதை உடச்சி அறிய வேண்டி தான் இந்த மாதிரி ஜாகிங் ரன்னிங் இந்த ரெண்டு இதுக்கு நம்ம போயாச்சுன்னா அவங்கள கொண்டு போகிறது மேஜராக ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸாக இருக்கும். ரெண்டாவது, ஒரு வீக்லி ஒரு 2 times இல்லை 1 times ஆகுது ப்ராப்பராக டாக்ஸை ஸ்விம்மிங் எடுத்துகிட்டு போகிறான். அதாவது பாண்ட்லேயோ இல்லைன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல்லையோ கொண்டு போயிட்டு ப்ராப்பராக ஸ்விம்மிங் பண்ணியாச்சுன்னா அதோடைய உடம்பில் இருக்க எல்லா நர்ஸுக்கும், அதாவது எல்லா விஷயத்துக்குமே அது கரெக்டான ஒரு எக்ஸசைஸாகவும், ஒரு பிளட் சர்க்குலேஷனுக்கு உள்ளதுக்கும், ஒரு மேஜராக ஹியூமனாக இருக்கட்டு இல்லை டாக்ஸாக இருக்கட்டும் அனிமல்ஸாக இருக்கட்டும், மேஜரான ஒரு எக்ஸசைஸும் இந்த ஸ்விம்மிங்கை நம்ம சொல்லுவோம். ஸோ ஸ்விம்மிங் கேட்டகரி கண்டிப்பாக டாக்ஸுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ரிலீஃபாக இருக்கும். அண்ட் டாக்ஸ் எல்லாம் நல்லா தூங்கும் அந்த மாதிரிலாம் பண்ணியாச்சுன்னா. அண்ட் நார்மல் ஈவனாக மொத்தமாக வீட்லேயே இருக்கிற டாக்ஸுக்கெல்லாம் ப்ராப்பராக அந்த ரன்னிங் ஜாகிங் இதுக்கெல்லாம் கொண்டு போயாச்சுன்னா பெஸ்ட்டான ஒரு விஷயம் இருக்கும். அது மாதிரி நிறைய பேர் மஸ்கில், அந்த மஸ்குலாரிட்டியை கொண்டு வரணும், அந்த மசில் கொண்டு வரணும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. பிட்புல் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ்னால் அந்த த்ரெட்மில் எல்லாம் வச்சு ஓட வைப்பாங்க இல்லையா. ஸோ அது மாதிரிப்பட்டது எல்லாம் ஓட வச்சு பயங்கரமான ஒரு இதெல்லாம் கொடுத்து, கரெக்டான ஒரு நான்வெஜ் கேட்டகரி, ப்ரோட்டீன் சோர்ஸ், இதெல்லாம் கூட கொடுத்தா தான் இந்த மசில்லாம் கொண்டு வர முடியும். அதாவது இந்த பிட்புல் கேட்டகரிஸ், பிட்புலுக்கும் ராட்வீலர்ஸுக்கும் சரி, டோபர்மேனுக்கும் சரி, டோபர்மேனுக்கும் சில மசில் கொண்டு வரலாம். அதாவது ப்ராப்பராக அதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் செலவிடணும். அதாவது ஒரு நாள் ஒரு 2-3 hours அந்த கேட்டகரியில், ஒரு 1 இயருக்கு மேலே, அதாவது அந்த ட்ரெயின் பண்ண டைமில், அதாவது 1.5 to 2 வயசுக்கு பிறகு தான் இந்த விஷயங்களை ட்ரெயின் பண்ண முடியும். அப்படி கொண்டு வர முடியும், அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் ஒரு 2 வயசு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு 3 வயசு அந்த டைமில் நம்ம ஒரு நல்ல ஒரு மஸ்குலாரிட்டியான ஒரு பாடியை பிட்புலுக்காக இருக்கட்டும் இல்லை டோபர்மேன் இருக்கட்டும் கொண்டு வரலாம். அது மாதிரி மினி பிரீட்ஸுக்கு எக்ஸசைஸு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. அதாவது கண்டிப்பாக மினி பிரீட்ஸுக்கு ஒரு பெரிய ஒரு கேட்டகரியில் வரக்கூடிய இந்த லேப், ஜெர்மன் ஷெப்பர்ட், ராட் வீலர்ஸ், செயின்ட் பெர்னார்டு இவங்களும் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு கம்மியான எக்ஸசைஸும் அது, இவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸாக இருந்தாலே இவங்க அட்டாச் பண்ணி ஓடிட்டுருக்க பசங்கனால, இப்போ இந்த பக்கு, பீகிள், இந்த மாதிரிப்பட்ட கேட்டகரிஸ் எல்லாத்துக்குமே, சிட்ஸோ இவங்களுக்கு எல்லாருமே ப்ராப்பராக கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தாலுமே அது தாராளமாக போதுமானது தான், அவங்களுக்கான விஷயங்கள்லாம் அது அந்த இடத்துலையே கிடச்சிரும். ஸோ அவங்களுக்கு தனியாக நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து ப்ராப்பராக கொண்டு போகணுன்றதுக்கு பெரிய அவசியம் இல்லை, பட் கொண்டு போனாலும் அது ரொம்ப நல்லது தான், அதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, இதை தாண்டி நிறைய பேர் அந்த டாக்ஸுக்கான டாக் ஸ்டோரியை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதாவது ப்ராப்பராக இந்த மாதிரி ஒரு கட்டம் மாதிரி வச்சுருப்பாங்க, அதுக்கு மேலே அதை தாவ விடுவாங்க. ஸோ அதை நம்ம பப்பிலேருந்துட்டு சின்ன விஷயமாட்டு இதை கேர் பண்ணி இந்த மாதிரி ஜம்ப் பண்ண வைக்கலாம், அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அதை தாண்டி சின்னதாக ஒரு இப்போ ஸ்நாக்ஸ் கொடுத்தோன்னா அதை நம்ம இந்த இடத்துல வச்சுட்டு அதை ஜம்ப் பண்ணி அதை பிடிக்கிறதுக்கோ இல்லை அதை கேட்ச் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரிப்பட்ட கேட்டகரி கொண்டு வர்றதும் ரொம்ப நல்லது. அது மாதிரி தூக்கி போடுறது, பால் வச்சு விளையாடுறது, இதெல்லாம் பேசிக் திங்ஸாக இருந்தாலும் அதோடு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இந்த எக்ஸசைஸ் கேட்டகரியில். இவ்வளோ தான் இந்த மேஜரான இந்த எக்ஸசைஸ் கேட்டகரியில் உள்ளது. கூட போய் இந்த எக்ஸசைஸ் கேட்டகரி இல்லாமல் இருந்தால் என்னெல்லாம் பிரச்சனை வருதுன்னா, கண்டிப்பாக டாக்ஸ் ரொம்ப ஒபீஸாக இருக்கும். அதாவது ஒரு ஹியூமனாக இருக்கட்டு, சாப்பிட்டுட்டு ஒரே இடத்துல தூங்கிட்டே இருக்காங்க. லேப்லாம் ரொம்ப கொஞ்சம் லேசியான பர்சன், லேப் இந்த கோல்டன் டிரைவர் மாதிரி விட்ட டாக்ஸ் எல்லாம். ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு எல்லாம் மஸ்ட்டாக எக்ஸசைஸ் தேவை. அண்ட் ஜெர்மன் ஷெப்பர்ட், ராட் வீலர்ஸ், டோபர்மேன் இவங்க எல்லாம் கண்டிப்பாக ரொம்ப ஆக்டிவான பர்சன்ஸ் தான். இருந்தாலுமே இவங்களுக்கும் இன்னும் ஆக்டிவ்னஸோட, இன்னும் புத்துணர்ச்சியோடு இருக்கணும்னா இந்த மாதிரி எக்ஸசைஸ் கொடுத்தா தான் இந்த கேட்டகரியெல்லாம் பெட்டராக இருக்கும். அது மாதிரி உடம்புடைய வளர்ச்சிக்கும் அண்ட் கரெக்ட் சைஸ் கேட்டகரி கொண்டு வரதுக்கும் இந்த எக்ஸசைஸ் மேஜராக உதவும். அதாவது இந்த எக்ஸசைஸ் கேட்டகரியில் இந்தந்த ஷெடியூல்ஸ் இல்லாமல் இருந்தாலும் மேஜராக சில விஷயங்களில் தப்பான சொல்யூஷன், அதாவது மேஜர் சைஸ் வர்றதுக்குள்ளதுக்கு காரணம் கம்மியாகும். அதாவது 100% ஒரு டாக் வருதுன்னா ஒரு 80% ஸ்டாப் ஆகிறது விஷயம்னா அது ஒழுங்காக சாப்பிடும், பட் அதோடைய உடம்பு உழைப்பு இருக்காது, ப்ராப்பராக நம்ம ஓடி சாடி விளையாட மாட்டோம். இந்த மாதிரி டைமில் என்ன ஆகும்னா அது கரெக்டான ஒரு ஃபிசிக்லேயோ கரெக்டான ஒரு லெவல்லையோ கொண்டு வர முடியாது. ஸோ இதுதான் மேஜரான ரிசாக இருக்கும். ஸோ
ஸோ இந்த இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக கொண்டு வாருங்க. பப்பீஸாக இருக்கட்டும் இல்லை அடர் டாக்ஸாக இருக்குது, கண்டிப்பாக நல்லபடியாக வரும். ஓகே, அப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட அவங்க வந்து பார்க்குறேன். ஓகே, பை.